அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி செந்தூர் பாண்டியன், திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகச் செயலாளரும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவருமான திரு ஆர் முருகையா பாண்டியன், அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் திரு தாடி மா ராசு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நயினார் நாகேந்திரன், திரு கே குப்பன், சிவகங்கை மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் திரு கே கே உமாதேவன், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி கழகச் செயலாளர் திரு ஏ என் வெங்கடேஸ்வரன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு திண்டிவனம் கே சேகர், காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் மதுராந்தகம் நகர கழக மாவட்ட பிரதிநிதியும் நகரமன்ற 5வது வார்டு உறுப்பினருமான திரு இ கிருஷ்ணன் ஆகியோரின் இல்லத் திருமணங்களை சென்னையில் இன்று சீரோடும் சிறப்போடும் நடத்தி வைத்தார். கழக குடும்பங்களைச் சேர்ந்தவர்களின் திருமணங்களை தாயன்புடன் நடத்தி வைக்க அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜே ஜெயலலிதா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்திற்கு இன்று காலை வருகை தந்தார். அப்போது வழிநெடுகிலும் பெருந்திரளாக திரண்டிருந்த கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். ஒய்எம்சிஏ மைதான வாயிலில் செண்டை மேளங்கள் உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை கழக மகளிர் அணியினர் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். கலைநயத்தோடு அமைக்கப்பட்டிருந்த திருமண மேடையில் கழக குடும்பங்களின் திருமணங்களை நடத்தி வைக்க வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி செந்தூர் பாண்டியன், திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகச் செயலாளரும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவருமான திரு ஆர் முருகையா பாண்டியன், அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் திரு தாடி மா ராசு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நயினார் நாகேந்திரன், திரு கே குப்பன், சிவகங்கை மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் திரு கே கே உமாதேவன், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி கழகச் செயலாளரும் மணமகனுமான திரு ஏ எல் வெங்கடேஸ்வரனின் உறவினர் திரு நாகராஜன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு திண்டிவனம் கே சேகர், காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் மதுராந்தகம் நகர கழக மாவட்ட பிரதிநிதியும் நகரமன்ற 5வது வார்டு உறுப்பினருமான திரு இ கிருஷ்ணன் ஆகியோர் மலர்க்குத்துகளை வழங்கி வரவேற்றனர். முதலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி செந்தூர் பாண்டியன், திருமதி சி சண்முகதுரைச்சி தம்பதியரின் மகன் சி ஐயப்பராஜ் மற்றும் திரு ஏ சுப்பையா, திருமதி எஸ் கனகா தம்பதியரின் மகள் எஸ் அருணாஸ்ரீ ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார். மணமகன் ஐயப்பராஜிடம் முதலமைச்சர் மங்கள நாணை எடுத்துக் கொடுக்க மணமகளின் கழுத்தில் அதனை மணமகன் அணிவித்தார். அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அட்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார். பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டனர். அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதனையடுத்து திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகச் செயலாளரும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவருமான திரு ஆர் முருகையா பாண்டியன், திருமதி எம் லட்சுமி தம்பதியரின் மகன் ஆர் எம் வெங்கட்ராமன் மற்றும் திரு ஆர் எஸ் ராஜகோபால், திருமதி ஆர் பார்வதி தம்பதியரின் மகள் ஆர் சுபிதா ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார். மணமகன் ஆர் எம் வெங்கட்ராமனிடம் முதலமைச்சர் மங்கள நாணை எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார். அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அட்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார். பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டனர். அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் திரு தாடி மா ராசு, திருமதி காஞ்சனா ராசு தம்பதியரின் மகன் எம் ஆர் பாலாஜி மற்றும் திரு வி அண்ணாதுரை, திருமதி நாகம்மாள் அண்ணாதுரை தம்பதியரின் மகள் ஏ பிரியங்கா ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார். மணமகன் எம் ஆர் பாலாஜியிடம் முதலமைச்சர் மங்கள நாணை எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார். அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அட்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார். பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டனர். அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். திருநெல்வேலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன், திருமதி சந்திரா நாகேந்திரன் தம்பதியரின் மகள் டாக்டர் என் காயத்ரி மற்றும் திரு எம் சந்தன பாண்டியன், திருமதி காசி ராஜாதி தம்பதியரின் மகன் டாக்டர் எஸ் கிருஷ்ணபாரத் ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார்.
மணமகன் டாக்டர் எஸ் கிருஷ்ணபாரதியிடம் முதலமைச்சர் மங்கள நாணை எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார். அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அட்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார். பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டனர். அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.